இந்த வெங்காய சட்னி ரொம்பவே சிம்பிள்ங்க. அதே மாதிரி இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காய சட்னி சப்பாத்தி, ஸ்டீம் ரைஸ், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 பீஸ் உரிச்சு வச்சிருக்கேன். வரமிளகா 4, பூண்டு 3, ஒரு சின்ன வெங்காய தளதுக்கு புளி. அதுக்கப்புறம் பேனை நல்லா சூடு பண்ணிட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம புளி, வரமிளகா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நம்ம சாஃப்டான பேஸ்ட்டாக ஒரு 5-10 ml தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம அடுத்து வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அடித்து எடுத்துட்டேன். அந்த இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அடித்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சட்னி இருக்கு இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் இதை நீங்கள் 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்தாச்சு. நான் கொஞ்சமாக மிக்சியிலேருந்து தண்ணியும் கழுவி இதில் சேர்த்துக்கிறேன், ஒரு 5 ml அளவுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நம்ம சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் பட்டனையும் டங்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோடையும் ஃப்ரீயா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.